நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சின்ன வயசுல விக்ரமாதித்தன் வேதாளம் கதை கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் விக்ரமாதித்தன் என்ற மாமன்னன் கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர்ஸில் காமெடி செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் 30 மார்க் வாங்குவது எப்படி என்று ரோபோ முனிவரிடம் கேட்க அவர் அமேசான் காட்டிற்கு சென்று இலையே இல்லாத மரத்தில் இலையை பறிச்சிட்டு வர சொன்னார். அதற்காக காட்டுக்கு சென்ற விக்ரமாதித்தன் என்ன ஆனான் என்றுதான் கதையில் பார்ப்போம். நான் வெற்றி பெற்றவன், இமயம் கொண்டு விட்டவன், பகையை ஒட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூழன். விக்ரம், என்னடா காடி இது, எவனையும் காணோம், எல்லாம் வெயிலுக்கு பயந்து வெளிநாட்டுக்கு ஓடிட்டானுங்களோ, இந்த காட்டுல எப்படி அந்த மூலிகையை தேடுவேன். எவ்வளோ பயங்கரமான காடு. சரி, நம்ம மூலிகையை தேடுவோம். வேப்ப மர உச்சில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட. இந்த காக்கா அங்கே தொலை தாங்கலை, செட்டுக்குள்ளே அந்த காக்கா போகுது. இன்னும் போக மாட்டேங்குது. அமேசிங் அனிமல், யார் ராணி கொடியில காயப்பட்ட ஜெட்டி மாதிரி நம்மள தொங்கின்னு இருக்க, இறங்க மாட்டா, இப்ப என்ன பண்ற பாரு. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா. சௌந்தர்யா, நான் கார்த்திக்கு, இவரு ஊர்ல இருந்து வந்தாரு, முதல தூக்கி உப்பு மடத்தின் விளையாடிட்டு இருக்கேன். டேய், யார் ராணி? நீதான் எப்படி உன்னை என் முதுல இருந்து கீழே இருக்கு நான் பாத்தியா? முன்னாடி மூளை வெடிச்சுதா?